கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அதை மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17:7-8 ஆகிய வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரே விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய முழு இருதயமும் முழு ஆத்மாவும் கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறதுனால், தன் சொந்த மாம்சத்தை நம்பி தன் சொந்த புயவலத்தை நம்பி வாழ்வதினால் கர்த்தரை விட்டு விலகி தன்னுடைய வாழ்க்கையிலே தரித்திரத்தையும் வறண்டு போன ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரை நம்ப வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது அந்த குடும்பத்திலே சாபங்கள் வருகிறது, வறட்சி வருகிறது, நன்மை வருகிறதை பார்க்க முடியாத ஒரு நிலைமை வருகிறது. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலங்களிலும் தங்குவான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மனுஷனை சார்ந்து வாழும்போது, மனுஷனையே தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு இருக்கும்போது, தன்னுடைய சொந்த மாம்சத்தை புயபலத்தை நம்பும்போது கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறார்கள். அந்த குடும்பத்திலே நன்மை வராது. கர்த்தருடைய நன்மைகள் வராதபடிக்கு வறட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுது நாம் கர்த்தரையே நம்புகிறோமோ, நம்முடைய முழு இருதயம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதோ, கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு இருக்கிறோமோ, நம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல, எப்பொழுதுமே இலை பச்சையாக இருக்கிற ஒரு மரத்தை போல, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹாலேலூயா. நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை நம்பும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம், கர்த்தரையே நம்புவோம். நம்முடைய முழு இருதயமும் கர்த்தரை சார்ந்து வாழட்டும். ஒருவேளை இருதயத்திலே தேவையில்லாத கவலைகள், வீணான உலக கவலைகள், சிற்றின்பங்கள் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் காத்து கொள்வோம். நம்முடைய இருதயம் முழுவதும் கர்த்தரையே நம்பி வாழும்போது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார், தொழில்களை ஆசீர்வதிக்கிறார், பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுகப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. கர்த்தரையே நம்பி வாழ்வோம். மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது வனாந்தர வாழ்க்கை, நன்மை வருகிறதை பார்க்க முடியாது, வறட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலே ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட நம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம் கர்த்தரை நம்பும் பொழுது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மரத்தை போல, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிற ஒரு மரத்தை போல, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் கூட தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹாலேலூயா. நம்முடைய குடும்பத்திலே எந்த நன்மைகளும் குறைவுபடாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சகல சம்பூர்ண செழிப்பும் ஆசீர்வாதமும் நம்முடைய குடும்பத்திலே தங்கியிருக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கர்த்தரையே நம்ப வேண்டும், அவரையே விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரையே நாம் முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹாலேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருப்போம். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மரண பரியந்து நம்மை நடத்துவார். ஹாலேலூயா. கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம்
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை ஆற்றுகிறவரே, தேற்றுகிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தவரே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்திலும் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் உடைய இரத்தத்துக்குள்ள ஒப்புடுகிறோம். எங்களுடைய குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, தவறுகளை மன்னிங்க, எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை ஆசீர்வதிப்பீராக. தயவாய் எங்களுக்கு இறங்குவீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே தருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் செய்த குறைகள், குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு பதிலை கண்டடைய கிருபை கொடுப்பீராக. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்திலே அப்பா மனம் இறங்குவீராக. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மறைந்து போகட்டும். என் தேவன் சுகப்படுத்துவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மறைந்து போகட்டும். என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துவீராக, நன்மைகளினால் அலங்கரிப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் உள்ள தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கடன் கொடுக்குற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு, பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. அந்த குடும்பத்துக்கு மனமிறங்குவீராக. தயவாய் மனமிறங்குவீராக. குடும்பத்தில் அப்போ எல்லா காரியங்களையும் நேர்த்தியை நடத்தி கொடுப்பீராக. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். திகற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், உதவி செய்யுங்க. நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு, பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கணியில் இருக்கிற தடைகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். ஏசு கிறிஸ்துவின் வெள்ளமில்ல நாமத்தினால தடைகள் விலகுவதாக. ரீமா ரபா ரபா தூரா ஷேதேனிமா கதரபலா ரியாக்க பூரோ ஷேகே லெதினிமா கதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அண்ணாலே ஆசீர்வதித்து தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தினை கொடுத்து மற்றவர்களுக்கு முன்பாக விட்கப்பட்டு போகாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்கப்பா. அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்துடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்படியே சமூகத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிக்கிறோம், வெறுமையாக்கி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். காட் பிளெஸ் யூ.